வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மூர்ச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய வீசிங், அதாவது மூர்ச்சைனா மூச்சு வந்து திணறுறது, இந்த மாதிரி திணறல் உள்ளவங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா நாட்டு மருத்துவ கடையிலையும் இதை நம்ம கிடைக்கக்கூடிய மூலிகைகள் தான். இந்த மூலிகைகள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாகத்தையும் உட்சூடையும் சரி பண்ணி மூர்ச்சை அப்படிங்கிறது அந்த மூச்சு திணறலை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. இதுக்கு என்னென்னலாம் என்னென்ன மூலிகைகள்லாம் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். பத்திரி, சி சுக்கு, சீரகம், இது மூணையும் ஒரு பழம் எடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக அதிமதுரம், சிறுதேக்கு, பனங்கல் கண்டு, இதிலையும் அதையோடு அந்த அளவோடு சேர்த்து ஒன்றா பவுடராக திரிச்சிக்கிங்க. பனங்கல் கண்டு தவிர மற்ற எல்லாத்தையும் ஒன்றா பவுடராக திரிச்சிக்கிடுங்க. நீங்கள் வந்து கேளம் வைத்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, அதை வந்து நல்ல டீ தூள் அவிச்ச மாதிரி அவிச்சு வடிகட்டி குடிக்க சொல்கிறாங்க. அளவு வந்து ஒரு சிட்டிகை அளவு எடுத்துக்கிடுங்க. எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதித்து வடிகட்டினதில் அந்த கற்கண்டு இருக்கு பாருங்க, அதை வந்து சேர்த்துக்கிடுங்க. பனங்கற்கண்டை வந்து சேர்க்க சொல்லியிருக்காங்க. சேர்த்து டீ அவிச்ச மாதிரி தான் கிட்டத்தட்ட, அதாவது சுக்கு காப்பி இருக்குல்ல அதே மாதிரி போட்டு குடிக்கிறோம். போட்டு குடித்தோம் அப்படின்னா வீசிங் வந்து சரி பண்ணிடும், மூச்சு திணறல் இருந்தாலும் சரியாயிடும். மூர்ச்சை அப்படின்னுட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இந்த மூர்ச்சை அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இதில் வாத மூர்ச்சைன்னு இருக்குது, பித்த மூர்ச்சைன்னு இருக்குது, சிலேத்ம மூர்ச்சைன்னு இருக்குது. இவங்களுக்கு ப்ரீத்திங் வந்து கிடைக்காது, நீங்கள் ஆக்சிஜன் போட்டு தான் அந்த ப்ரீத்திங் எடுக்க முடியும். அப்படி உள்ளவங்களுக்கு தான் இது, அதாவது கொடூரமான ஃபைனல் ஸ்டேஜ் அந்த வீசிங் வந்து, வீசிங்னு சொல்கிறத விட இது மூச்சு அடைப்பு திணறல், அந்த மாதிரி இதை வந்து டப்பு டப்புன்னு சரி பண்ணி ஆன்மீகவாதிகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மருந்து. இதை வந்து இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி பல வகையான நோய்கள், கிருமி தாக்குதல், தொற்றுதலில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு விஷயங்களை எடுக்க வேண்டியிருக்கு, எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு. இது வந்து தவம் பண்ணுறவங்களுக்காக கொடுக்கப்பட்ட முறைகள் இது. ஆனால் இன்றைக்கி சராசரி மக்களுக்கும் கொண்டு போய் சென்று சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் எல்லா மருத்துவர்களும், அப்படி ஒரு சூழ்நிலை மாறி இருக்குது. அதனால் இதை பயன்படுத்தி பாருங்கள். கிடைக்கக்கூடிய ஐட்டம் இந்த சிறுதேக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்து கண்டுபிறங்கின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரிய மாமருந்து, எப்பேற்பட்ட மூர்ச்சையையும் சரி பண்ணி விட்டுறோம் பார்த்துக்குங்க. என்ன மூர்ச்சை, நீங்கள் மூச்சு அடைச்சிருந்தாலும் சரி தான், அதை நீங்கள் உள்ள பயிற்சி அப்படின்னா அதை டக்குன்னு ஓப்பன் பண்ணி விட்டுறோம். அந்த சுவாச குழல் உறுப்புகள் உள்ள அடைப்புகள் எதுவாக இருந்தாலும் உடனே டக்கு டக்குன்னு சரி பண்ணி விட்டுரும். தாளிசை பத்திரி இருக்கக்கூடிய சளியை ஃபுல்லாக அறுத்து வெளியேற்றி விட்டுரும். அதை போக நுரையீரல் இருக்கக்கூடிய கபம் இருக்கு பாருங்க, அதை சுத்தப்படுத்தக்கூடியது தாளிசை பத்திரி தான், அதை விட்டால் வேறு ஒன்றும் கிடையாது. நிறைய பீடி சிகரெட்டு குடிக்கிறவங்களுக்குலாம் இதில் மாமருந்து இருக்குது, அவங்களுக்கு வந்து நிக்கோடின் வந்து ஓவராக இருக்கும், அடைச்சி போயிருக்கும். அதை கிளீன் பண்ணுறதுக்கு இந்த இதை விட நல்ல ஒரு சிறப்பான மருந்து எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால் இதை பயன்படுத்தி பாருங்கள், நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம்.